போலீஸ் உங்கள் நண்பன் அப்படின்ற வாசகத்துக்கு உதாரணமா இவரை சொல்லலாம் பொதுவா போலீஸ் அதிகாரிகள்னாலே ஸ்ட்ரிக்டானவங்க சிரிக்க மாட்டாங்க மனம் திறந்து பேச மாட்டாங்கன்னு பல தோற்றங்கள் அவங்கள பத்தி இருக்கும் ஆனா இவரை பார்த்தா நம்ம தூரத்து சொந்தம் அப்படின்ற ஒரு உணர்வு தான் முதல்ல ஏற்படும் தோற்றத்துல மட்டும் இல்ல பழக்க வழக்கத்துலயும் அப்படிதான்னு உதாரணமா இருப்பவர்தான் சைலேந்திர பாபு இவர்தான் தமிழகத்தோட சட்டம் ஒழுங்கு டிஜிபியா பதவி ஏற்றிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் வருஷம் ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி கன்னியாகுமரி மாவட்டம் குழித்துறையில பிறந்தவர் சைலேந்திர பாபு இவர் கூட பிறந்தவங்க ஏழு பேரு இதுல சைலேந்திர பாபு ஆறாவது மகன் இவரோட அப்பா ஆர்மிக்காரர் அப்படின்றதுனால வீட்ல ரொம்பவே கண்டிப்பா வளர்க்கப்பட்டாரு

ஆசை எட்டி பார்த்துச்சு அப்போ மருத்துவ படிப்புல சேர நேர்முக தேர்வை எதிர்கொள்ளணும் அரசு பள்ளியில படிச்சு அதுவும் தமிழகத்தோட தென்கோடி மூலையில இருக்கிற ஒரு ஊரை சேர்ந்த இவருக்கு மருத்துவ கல்விக்கான நேர்முக தேர்வு அப்படின்றது இருந்துச்சு அதனால விவசாயத்தை படிக்கிறதுன்னு முடிவு செஞ்சாரு சைலேந்திர பாபு அதை தொடர்ந்து மதுரை விவசாய பல்கலைக்கழகத்துல விவசாயத்துல இளங்கலை பட்டத்தை முடிச்சாரு அதுக்கப்புறமா கோவை வேளாண் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டமும் பெற்றாரு கல்லூரி காலத்துல கூட என்சிசி ல இணைஞ்சு செயல்பட்டு இருந்த இவரு மாணவர் படையோட தலைவராவும் இருந்திருக்காரு விவசாயத்துல பட்டப்படிப்பு முடிச்சிருந்தாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பொது சட்டமும் பயின்றாரு சைலேந்திர பாபு இவரு வேளாண் கல்லூரியில படிச்சிட்டு இருந்தப்ப விவசாயத்துல பட்டம் பெற்று பலரும் ஐஏஎஸ் தேர்வை எழுதி தேர்ச்சி பெற்றிருந்தாங்க தமிழகத்தோட முன்னாள் தலைமை செயலாளர்களான வி கே சுப்புராஜும் சண்முகமும் விவசாயத்துல பட்டம் பெற்றவர்களே அதுக்கப்புறமா சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தயாராகத் தொடங்கினாரு சைலேந்திர பாபு முதல் முயற்சியில தேர்வாக முடியல அதே நேரத்துல வங்கியில பணி கிடைச்சிருந்துச்சு வங்கி பணியை உதறி தள்ளிட்டு திரும்பவும் ஐஏஎஸ் தேர்வுக்கு தயாரானாரு சைலேந்திர பாபு இந்த முயற்சியில வெற்றி பெற்ற சைலேந்திர பாபுக்கு முன்பு ஐ எஃப் எஸ் வாய்ப்பு காத்திருந்துச்சு ஆனா அதை ஏற்காம ஐ பி எஸ் தேர்வு செஞ்சாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருஷம் இவர் ஐ பி எஸ் அதிகாரியா தேர்வு செய்யப்பட்டப்ப வயசு இவருக்கு இருபத்தஞ்சு தான் ஐ பி எஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்றதும் தன்னோட தந்தைய சந்திக்க செல்வதற்கு முன்னாடி தான் வாழ்க்கைய காக்கி உடை பக்கம் திருப்பிய ஒன்பதாம் வகுப்பு ஆசிரியர் ராமசாமிய சந்திக்க போனாரு சைலேந்திர பாபு அப்போ ஆசிரியர் ராமசாமி மறைந்து விட்ட தகவல் தான் கிடைச்சுது தான் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படின்றத ஆசிரியர் ராமசாமி கிட்ட சொல்ல முடியலையே அப்படின்ற குறை இன்னும் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்கு தமிழ்நாட்டிலேயே வேலையும் கிடைச்சது தர்மபுரியில ஏஎஸ்பியா தொடங்குச்சு இவரோட காவல்துறை பயணம் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் வருஷம் எஸ்பியா பதவி உயர்வு பெற்ற இவரு கடலூர் திண்டுக்கல் சிவகங்கை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டம்னு பல இடங்கள்ல பணிபுரிந்தாரு அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் டிஐஜிஆர் பதவி உயர்வு பெற்று விழுப்புரத்திலயும் ரெண்டாயிரத்தி ஆறாம் வருஷம் ஐஜியா பதவி உயர்வு பெற்று சென்னைலயும் பணியாற்றினாரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் வருஷம் ஏடிஜிபியா ஆ பதவி உயர்வு பெற்ற சைலேந்திர பாபு திருச்சியில கரூர் தமிழ்நாடு காகித ஆலையில தலைமை விஜிலன்ஸ் அதிகாரியாகவும் பணியாற்றிருக்காரு தமிழகம் முழுவதும் இவர் பணியாற்றின அனுபவம் கொண்டவர் அப்படின்றதுனால ஒவ்வொரு பொறுப்புலையும் தன்னோட அதிரடியான நடவடிக்கையால சட்டம் ஒழுங்க நிலைநாட்டுறதுல கவனம் செலுத்தினவரு சைலேந்திர பாபு இவரு சென்னை காவல்துறை வடக்கு மண்டல இணை ஆணையரா பணியாற்றின போது சென்னையில கட்ட பஞ்சாயத்து ரவுடிசம்னு சென்னைய ரவுடிகளோட கோட்டையா உருவாக்கியிருந்த காட்டா சுப்பிரமணி கேட் ராஜேந்திரன் பூங்காவன ராமமூர்த்தி மாட்டுசேகர் டைசன் சேகர் பாக்சர் வடிவேலு உள்ளிட்ட தாதாக்களோட கதைகளை முடிவுக்கு கொண்டு வந்தாரு இன்னைக்கு சென்னை மாநகரம் அமைதி பூங்காவா இருக்கிறதுக்கு ஆரம்ப காலங்கள்ல சைலேந்திர பாபு காட்டின அதிரடியும் புகார் மேல எடுத்த உடனடி நடவடிக்கையும் தான் முக்கியமான காரணம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் வருஷம் சென்னையில வெள்ளம் சூழ்ந்தப்ப சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பள்ளிக்கரண போரூர் நந்தபாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில வெள்ளம் சூழ்ந்தத நம்ம யாருமே மறந்திருக்க முடியாது அப்போ சைலேந்திர பாபு கடலோர பாதுகாப்பு குழும நீச்சல் வீரர்களோட இறங்கி வெள்ளம் சூழ்ந்த மீட்டது எல்லாருக்குமே இன்னுமே நினைவுல இருக்கலாம் கடலோர பாதுகாப்பு குழும கூடுதல் டிஜிபியா இவர் பணியாற்றினப்ப தமிழக கடலோர பகுதிகளோட பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுச்சு தமிழகம் முழுவதும் கூடுதலா கடலோர பாதுகாப்பு குழும நிலையங்கள் தொடங்கப்பட்டிருந்துச்சு கடலோர மாவட்டங்கள்ல மீனவர்களை ஒருங்கிணைச்சு அவங்க மூலமா கடலோர பாதுகாப்பு குழுமத்தை மேலும் பலப்படுத்தினாரு சைலேந்திரபாபு நாட்டினர் தமிழக கடல் எல்லைக்குள்ள ஊடுருவ முடியாதபடி தமிழக கடல் எல்லைகள் பாதுகாப்பு வளையத்துக்குள்ள கொண்டு வரப்பட்டிருந்துச்சு சிறைத்துறை ஐஜியா இவர் பணியாற்றினப்ப சிறை கைதிகளுக்கு புத்துணர்வு அளிக்கும் மாரத்தான் ஓட்டப்பந்தயம் வாகனம் ஓட்டும் பயிற்சி அளிக்கும் திட்டத்தையும் அறிமுகப்படுத்தினாரு தண்டனம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விடுதலை ஆகிற கைதிகளுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில அந்த திட்டம் அமைஞ்சிருந்துச்சு பதினான்கு ஆண்டுகள் சிறையில கழிக்கும் கைதிகள் வெளியே போனப்ப வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்யறதுன்னு விழிக்காம டிரைவரா தங்களோட புதிய வாழ்க்கைய தொடங்க ஆரம்பிச்சாங்க இது தவிர நன்னடத்தையோட நடந்துகிட்ட கைதிகள் எழுநூறுக்கும் மேற்பட்டவங்களை விடுதலை செய்ய அரசுக்கு பரிந்துரை செய்தாரு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு கோவை மாநகர ஆணையரா இவர் பணியாற்றினப்ப பள்ளி மாணவர்களோட நலன் கருதி கோவையில இருக்கிற ஏராளமான பள்ளிகள்ல கணினி பயிற்சி குறித்தும் தற்காப்பு கலையான கராத்தே பயிற்சி வழங்க நடவடிக்கையும் எடுத்தாரு அதே நேரத்துல இவர் கையாண்ட இன்னொரு வழக்கும் முக்கியமானது கோவை தொழிலதிபர் ஒருவரோட குழந்தைகளை பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்குன கால் டாக்ஸி டிரைவரை என்கவுண்டர் செஞ்சு அதிரடி காட்டினாரு இவர் கோவை மாநகர கமிஷனரா இருந்த காலகட்டத்துலதான் மாணவர்களுக்கும் இவருக்குமான நட்பு உருவாச்சு மாணவர்கள் இவர உரிமையோடு அணுகுனது அவங்கள ஊக்குவிக்க தானும் ஒரு காரணியா இருக்கணும்ன்ற எண்ணத்தை இவருக்குள்ள ஏற்படுத்தியிருந்துச்சு அதுக்கப்புறமா பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கிடையே தொடர்ச்சியா உரையாற்ற தொடங்கினாரு சைலேந்திர பாபு தமிழகத்துல ஐஏஎஸ் ஐ தேர்வுக்கு அதிக அளவுல மாணவர்கள் தயாராகிறதுக்கு இவரும் ஒரு முக்கியமான காரணமா இருந்தாரு மாணவர்களுக்கும் போட்டி தேர்வுக்கு தயாராகிற உங்களுக்கு உந்து சக்தி அளிக்கும் விதமா சிந்தித்த வேளையில் உனக்குள் ஒரு தலைவன் உங்களுக்கான இருபத்தி நான்கு போர் விதிகள் அவர்களால் முடியும் என்றால் நம்மாலும் முடியும் உடலினை உறுதி செய் சாதிக்க ஆசைப்படு யூ டூ கேன் பிகம் ஐபிஎஸ் ஆபீசர் நீங்களும் ஐபிஎஸ் ஆகலாம் என தமிழ்லையும் ஆங்கிலத்திலயும் புத்தகங்களை எழுதியிருக்காரு உயரிய பதவியில இருக்கும்போது கல்வியின் மேல தீராத தாகம் கொண்ட இவரு சென்னை பல்கலைக்கழகத்துல மிஸ்ஸிங் சில்ட்ரன் அப்படின்ற ஒரு ஆய்வுக் கட்டுரையை சமர்ப்பித்து முனைவர் பட்டமும் வாங்கினாரு மாணவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறது மட்டும் இல்லாம தான் வாழ்க்கையும் எல்லாருக்குமே ஒரு ரோல் மாடலா இருக்கணும்னு நினைக்கிறவர்தான் சைலேந்திர பாபு ரெண்டாயிரத்தி நாலாம் வருஷம் பாங்காக்ல நடந்த ஆசிய முதுநிலை தடகள தொடர்ல நூறு மீட்டர் பிரிவுல ஓட்ட பந்தயத்துல கலந்துகிட்டாரு அது மட்டும் இல்லாம சென்னை கோவையில நடைபெற்ற பத்தாயிரம் மீட்டர் மாராத்தான் போட்டியிலையும் இவர் தன் குழுவினரோட கலந்துகிட்டாரு இது போல பல போட்டிகள்ல கலந்துகிட்டு வெற்றி பெற்று பல பதக்கங்களை குவிச்சிருக்காரு சைலேந்திர பாபு குறிப்பா இவர் பெற்ற வெற்றி ஒன்ன சொல்லணும்னா தேசிய போலீஸ் அகாடமி நடத்தின நீச்சல் போட்டிகள்ல ஆர்டி சிங் கோப்பைய வென்றத சொல்லலாம் இதே மாதிரி போட்டிகள் மட்டும் இல்லாம மக்கள் கிட்ட விழிப்புணர்வை ஏற்படுத்துற வகையில பல நூறு கிலோமீட்டர் சைக்கிள் பயணங்களையும் இவர் நிறைவு செஞ்சிருக்காரு குறிப்பா இரண்டாயிரத்தி பதினேழாம் வருஷம் மத்திய அரசோட தூய்மை இந்தியா திட்டத்தை வலியுறுத்தி காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் முப்பத்தி ரெண்டு நாட்கள் தொடர் சைக்கிள் பயணத்தை மேற்கொண்டாரு போட்டிகள் மட்டும் இல்லாம பணியிலையும் பல பதக்கங்களை வென்றிருக்காரு சைலேந்திர பாபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணாம் வருஷம் நக்சலைட் என்கவுண்டருக்காக வீர பதக்கத்தையும் கடலூர்ல சாதி கலவரத்தை வெற்றிகரமா தடுத்ததுக்காக ஆம் ஆண்டுல முதலமைச்சர் பதக்கமும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷம் யானை தந்தத்தை வெட்டியவர்களை கைது செஞ்சதற்காக வீர பதக்கத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் வருஷம் சிவகங்கை ஏரியில கவிழ்ந்த பேருந்து ல பதினெட்டு நபர்களை உயிரோட காப்பாற்றினதுக்காகவும் ரெண்டாயிரத்தி ஒன்னாம் வருஷத்துல பிரதமர் பதக்கத்தையும் வாங்கியிருக்காரு சைலேந்திர பாபு ரெண்டாயிரத்தி அஞ்சாம் வருஷம் புகழத்தக்க சேவை செய்ததற்காக குடியரசு தலைவரோட விருதையும் சிறப்புமிகு சேவைக்காக வருஷம் போலீஸ் விருதையும் ஐ பி எஸ் அதிகாரிகள் பல பேரும் அவங்களோட பணி காலத்துல மத்திய அரசு பணிக்காக டெபுடேஷன்ல போவாங்க அதுக்கப்புறம் திரும்பவும் தன்னோட மாநிலத்துக்கே வருவாங்க சமீபத்துல தமிழகத்தை சேர்ந்த அமுதா ஐஏஎஸ் பிரதமர் அலுவலகத்துக்கு மாற்றப்பட்டது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா அது போல எந்தவித மாறுதலும் இல்லாம தமிழகத்துல தொடர்ந்து பணிபுரிந்து வந்தவர்தான் சைலேந்திர பாபு தென்கோடி மூலையில பிறந்து தமிழகத்தோட பல மாவட்டங்கள்ல பணிபுரிந்து இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு டிஜிபியா நியமிக்கப்பட்டிருக்காரு பணியில கடமை தவறாத அதிகாரியா இருக்கிற சைலேந்திர பாபு ஐ பி எஸ் அதிகாரிகளுக்கெல்லாம் முன்னோடின்னு வர்ணிக்கப்படுறாரு இந்த முன்னோடிதான் தமிழக காவல்துறையோட தலைமை பொறுப்ப அலங்கரிச்சிட்டு இருக்காரு இனி சைலேந்திர பாபு மட்டுமல்ல தமிழக காவல்துறையும் மக்களோட நண்பனா செயல்படும் எதிர்பார்க்கலாம்